எனக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிறது உங்களோட ரிவ்யூஸ் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த படம் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ப்ரெஷ் ஷோ போடும்போது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா படம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த உங்களுக்கு இந்த படம் வந்து எப்படி பிடிக்கும், இந்த மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும், நீங்கள் எப்படி சேர்த்துவீங்கன்னு எனக்கு நிறையா சின்ன சின்ன பயங்கள் இருந்தது. ஸோ ப்ரெஷ் ஷோ நான் இங்கே இருந்தேன், அப்போ வந்து எல்லாருமே வந்து இன்டர்வெல்ல வந்து ரொம்ப பாராட்டினீங்க. அதுக்கப்புறம் படம் முடிகிறப்ப நான் அங்கே ப்ரீமியர் ஷோ இருந்தனால அங்கே போக வேண்டியதாயிருச்சு. அப்போ வந்து நான் படம் ஓடிட்டுருந்து நான் வந்து ஆன்லைனில் உட்காந்துட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து அந்த ரிவ்யூஸ் படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிக்க 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 வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு, இன்றைக்கி வந்து எல்லா பக்கம் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் தான். எத்தனையோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறையா இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படங்கள்லாம் வந்து ரிவ்யூ படிச்சுட்டு ஏன் இப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணது உண்டு. ஆனால் இன்றைக்கி தெரியுது, ஒரு தரமான படம், ஒரு நல்ல படம் கொடுத்தா கண்டிப்பாக அதை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த படம் வந்து யார் டைரக்டராக போல நிறையா கன்ஃபியூஸாக இருக்கும்போது கரெக்டாக வந்து எனக்கு விஜய் ஆண்டனி சார் ஒரு ரெஃபரன்ஸில் பிரதீப் வந்தார். அவர் ரெண்டு படம் பண்ண டைரக்டர் வந்து இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் அவர் சொன்ன விஷயம், கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் உங்களோட லுக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேசப்படும் அப்படின்னாரு. அதே மாதிரி பண்ணிட்டீங்க பிரதீப், தேங்க்ஸ் அலாட். அண்ட் என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சைமன், அருண்மணி சார், கௌதம், அப்புறம் நம்ம கார்த்திக் ஸ்ரீனிவாஸ், உதய் சார், எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பெரிய லெவலில் இருந்திருக்கு. ஷனம் மாதிரி ஒரு படம் ரீமேக் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு ஆர்டிஸ்டோட சப்போர்ட் பெரிய அளவில் இருக்கும். ஸோ அது வந்து தமிழில் ரீமேக் பண்ணும்போது எங்கேயுமே மிஸ் ஆகாமல் இருக்கணும். அந்த வகையில் ரொம்ப பார்த்து பார்த்து நாங்கள் வந்து இந்த படத்தோட காஸ்டிங் டிசைட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் ரம்யாவாக இருக்கட்டும், வரலட்சுமியாக இருக்கட்டும், ஷெரீனாக இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், ஆனந்தராஜர், சதீஷ், யோகி பாபு எல்லாருமே வந்து கேரக்டருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு ப்ரொடக்ஷனுக்கும் வந்து எந்த வகையில் எந்த டார்ச்சரும் இல்லாமல் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் லாட் தனஜெயன் சார் இங்கே வந்ததுக்கு. ஏன்னா படத்தோட பிகினிங்லேருந்தே நீங்கள் வந்து யுவின பில்லர் ஆஃப் சப்போர்ட். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இது, சில விஷயங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தனஜெயன் சார் தான். நான் வந்து வார வாரம் அவர் கூப்பிட்டு சார் இந்த டேட்டில் பண்ணிடலாமா, அந்த டேட்டில் பண்ணிடலாம் நிறையா அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட் சூஸ் பண்ணதுக்கு அவரோ ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி ஒரு படத்துக்கு டேட் அமையிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது எனக்கு அமைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து தனஜெயன் சார், தேங்க்யூ. அண்ட் அறிவழகன் சார், இன்றைக்கி தமிழ் சினிமாவில் த்ரில்லர்ஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய ஈரம் படம் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தமிழில் வந்து த்ரில்லர்ஸுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் வர ஆரம்பிச்சிது. நான் த்ரில்லர் மூவிஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேன், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஈரம் படம் தான். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இவ்வளோ என்கரேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கூடி சீக்கிரம் உங்களோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது நடக்கும்னு நம்புகிறேன். அண்டு தேங்க்ஸ் அலாட் அட்வி ப்ரோ ஃபார் கம்மிங் டவுன். ஏன்னா கூப்பிட்டதுமே வந்து யூஅண்டர்ஸ்டாண்ட் தமிழ்னோ, ஓகே ஓகே. அண்ட் லைக் யூ செட், நான் பண்ணுற படங்கள் நீங்கள் அங்கே ரீமேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இன்னும் அவர் படம் பார்க்கல, இப்போ 3:30 ஷோ தான் இப்போ இங்கே ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் பெலாசில் போய் பார்க்க போகிறோம். ப்ரோ ஹோப் யூ ஜஸ்டிஃபைட் த ஃபிலிம், ஏன்னா யூ மைட் ஃபைண்ட் மெனி ஃபால்ட் கம்பேர்ட் டு த தெலுங்கு வெர்ஷன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் கூடாச்சாரி. இப்போ அடுத்தது ஒரு படம் வந்து அவரே ஸ்கிரிப்ட் எழுதி இப்போ கூடாச்சாரின்னு ஒரு படம் இப்போ தெலுங்குல வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ எனக்கு தமிழ் அடுத்து ரீமேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் அமைஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோத் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங் டவுன். அண்ட் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இந்த டைட்டில் எனக்கு கொடுத்த கமல் சாருக்கும், டைரக்டர் எனக்கு ரெஃபர் பண்ண விஜய் ஆண்டனி சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சக்திவேல் சார், இன்றைக்கி மன்னர் சார் வர முடியல, அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்கிறதால எனக்கு அவரால் வர முடியல. ஸோ அவரோட ஸ்தானத்தில் நீங்கள் இங்கே இருந்து வந்தது வந்து பெரிய ஒரு ப்ளஸ். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த படம் தியேட்டர்ஸ் நம்ம போடும்போது வந்து பிகினிங் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து சார் எப்படியாவது புஷ் பண்ணி பெரிய ஸ்க்ரீன் மாற்றுங்க சார், அப்போ தான் ஓப்பனிங் கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அப்போ அவர் ஒரு விஷயம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, சார் நீங்கள் பாருங்கள் இந்த படம் சண்டே மண்டேக்கு மேலே இந்த படம் கண்டிப்பாக வந்து மெயின் ஸ்க்ரீன்ஸுக்கு போகும்னு சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் மன்னர் சார் இன்னைக்கு இங்கே, ராஜ மன்னர் சார் அவரோட பேனர் தான் அந்த கந்தசாமி ஆர்ட் சென்டர் அப்படிங்கிறது. எத்தனையோ படங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்காரு, ஆனால் அவரோட பேர் இது வரைக்கும் வெளியில் வந்ததில்லை. முதல் முறையாக என்னை நம்பி, இந்த கண்டென்ட்டை நம்பி இந்த படத்தில் அவரோட லோகோ போட ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய கலெக்ஷன் எடுத்திருக்குன்னா அது காரணம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அவர் நல்ல தியேட்டர்ஸ் போட்டு கொடுத்தது தான்.
ஸோ மன்னார் சார், பிரதாப் சார், சீனு சார், தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் டீமில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கேயுமே ஃபைனான்ஸ் வாங்காமல் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உதவணும் எங்கள் அப்பாவுக்கும், ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கும், எங்கள் மாமா முத்து மாமா, அப்புறம் பிரதீப், துரை, ஜான்சன் சார் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு நல்ல படத்தை நீங்கள் இந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணது எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி நல்ல படம் பண்ணுவேன். தேங்க்ஸ் அலாட். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.